இணைவதும் இதமாவதும். இறைவன் மனிதனோடு இணைய வந்தது இதமாகும் உணர்வுகளை கொடுப்பதற்காக. மீட்பு, மகிழ்வு, அமைதி. இன்றைய வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா கூறும் எபராத்தா எனப்படும் பெத்லகேம் ஒரு புது பெயராகும். இதன் பொருள் அப்பத்தின் வீடு. மெசியா பிறக்க இருக்கும் இடத்தை பெயரிட்டு வெளிப்படுத்தியவர் மீகா ஒருவரே. தாவீது அரசனுக்கு பிறகு வடக்கும் தெற்குமாக பிரிந்த நாடுகள் பிரிவினால் மறைந்த மனிதநேயம் மீட்டெடுக்க இணைந்து உங்களுக்கு இதம் தர தாவீது குலத்திலே மெசியா உதயமாவார். இதுவே முழுமையாக நிறைவேறுகிற மெசியாவின் வாக்குறுதி. நற்செய்தியிலே பயணம் செய்யும் மரியா குழந்தை பேறு இல்லாமல் பழிச்சொற்களை கேட்டு குழம்பிய நிலையில் தத்தளித்த எலிசபெத்தோடு இணைந்து அவருக்கு இதமாகிறார். இதுவே இறை அனுபவத்தின் வெளிப்பாடு. இருவருக்கும் இடையே நிகழ்ந்த சந்திப்பு ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலும் ஆசிர்வதிப்பதிலும் இறைவனை புகழ்வதிலுமே நிறைந்திருந்தது. எலிசபெத்தை ஆசிரால் இணைந்து அவரையும் ஆசிராக்குகிறார். இன்று பல பாதிப்புகளுக்குள்ளாயிருக்கும் பல்வேறு உள்ளங்களோடு இணைந்து அவர்களுக்கு இதமாவது இறைவனின் உடனிருப்பை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவரில் இணைந்து அடுத்தவரில் இதமாகி அனைவருக்கும் ஆசீராவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.